மின்மினியே, யார் தொட்டு எழுப்பியது உனை? எந்த கரம் உனக்கு பார்வை தந்தது? எவ்வுடல் நீங்கி போகிறாய்? எவ்வுடல் நோக்கி பாய்கிறாய்? கனவா நனவா கருத்த வெட்ட வெளியில் எதை நினைவு கூர்கிறாய்? எதை மறக்கிறாய்? எதை நினைவு கூர்கிறாய்? எதை மறக்கிறாய்? எதை நினைவு கூர்கிறாய்? எதை மறக்கிறாய்? எத்தனை யுகங்கள் இருட்டில் ஊமையாய் அமர்ந்திருந்தாய் கண்ணே, பின் எத்தனை நூற்றாண்டு காய்ச்சலோடு சுருண்டு கிடந்தாய் நிலத்தடியில். ஒரு சமீபத்திய கவிதையை வாசிக்கிறேன். முதல்ல இது 4 நோட்டு புத்தகங்கள், 1920. இது வந்து ராமானுஜம், ஸ்ரீனிவாச ராமானுஜம், அவர் மேத்தமெட்டிஷியன், அவர் பற்றி ஒரு கவிதை, கொஞ்சம் நீளமான கவிதை. 4 நோட்டு புத்தகங்கள், 1920. வயது 30, வேலை ஆராய்ச்சி மாணவர், பாலினம் ஆண், பகிரெடுத்து கலைந்த சிகை, கனவின் வெளிச்சத்திற்கு பழகிய கண்கள். கடவுச்சிட்டு புகைப்படத்தில் காணலாம் மேதமையின் 100% செவ்வியல் கதையை. பனித்துருவல் வீழும் கேம்பிரிட்ஜின் குளிர்காலத் தொடக்கம். சீமை போர்வைகளை கையாளத் தெரியாமல் கனத்த சால்வை போர்த்தி கணப்பருகே அமர்ந்திருந்தான் அந்த இளைஞன். நெருப்பிற்கு மிக மிக அருகே. பெயர் ஸ்ரீனிவாச ராமானுஜன், FRS. ஏற்கனவே 100 முறை மின்னல் தாக்கியிருந்தது அவனை. முகம் முழுக்க வடுக்கள். ஏதாவது ஒரு உறுப்பு எப்போதும் வலித்து கொண்டிருந்தது. நிறைய மருத்துவர்களை அறிந்து வைத்திருந்தான். நிறைய ஊர்களையும், ஈரோடு, கும்பகோணம், ராஜமுந்திரி, சென்னை, லண்டன், மேட்லா, கொடுமுடி, நாமக்கல், ஏதோ ஒன்று எவ்வளவு உபயோகிக்க முடியுமோ அவ்வளவு உபயோகித்து கொண்டிருந்தது அவனை. எரிவதற்கு மனமில்லாமல் ஒரு பற்பசை குழாயைப் போல. தூரத்தில் அந்தமான் சிறைகள் நிரம்பிக் கொண்டிருந்தன. கூரைக்கு மேலே சிலபோது போர் விமான உருமல். வங்காள விரிகுடாவை நெருங்கியது எம்டன். கடல்களுக்கு அப்பால் சந்நிதி தெருவில் அவனது மனைவியும் அம்மாவும் சண்டையிட்டனர். திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துறை சுட்டுக் கொல்லப்படுகிறார். தொழிலாளி வேடத்தில் பின்லாந்தை கடந்து கொண்டிருந்தார் லெனின். நாலாபுறமும் முற்றுகையிடப்பட்டுள்ளது முகாம். அவனோ மெல்ல முன்னேறினான். புத்தம் புதிய வெற்று காகிதத்தில் மைக்கூட்டு பேனாவின் வீச்சொலிகளுடைய கணிதம் எளிதாக இருந்தது. நாம் அறிவோம் அவனுக்கு விரைவீக்க சிகிச்சை செய்யப்பட்டதை. தங்கள் அலுவலகத்தில் பணிக்காலியிடம் இருப்பதாக அறிந்தேன் என வேண்டியதை. ஹார்டியுடன் பணியாற்றியதை. ஒரே ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சித்ததை. மற்றும் அந்த பிரபலமான 1729 டாக்ஸியை. ஆனால் நம்மில் எவருக்கு தெரியும் நடந்தது என்ன என்று, அவன் யாரோடு தொடர்பில் இருந்தான் என்று, எங்கிருந்து அவனுக்கு தந்திகள் வந்தன என்று. எண்களின் நிச்சயமான உலகில், வாழ்க்கை வரலாறுகள் நுழைய முடியாத குகைகளில், அல்லது அதையொத்த வேறெங்கோ வாழ்ந்தான் அவன். நம்பினான் ராவில் நாமகிரி தாயார் வந்து தன் நாவில் எழுதிச் செல்வதாக. சில தருணங்களில் அதை வெளியே கூறவும் செய்தான். ட்ரினிட்டி பேராசிரியர்கள் பேசிக்கொண்டனர். பாவம் அப்பாவி, மதராசி, கிணற்றுத் தவளை. ஆனால் எந்த கணவனின் கனவிலும் குருதியால் சமன்பாடுகள் எழுதப்படவில்லை. குறைவான தினங்களே வழங்கப்பட்டிருந்தன அவனுக்கு. எல்லோரையும் போல் எடுத்து வைக்க இயலாது தீர்வை நோக்கி ஒவ்வொரு அடியாக. எனவே அவன் ஓடினான். சரிவதற்கு முன் தூதிச் செய்தியை சேர்க்க வேண்டிய கிரேக்கனைப் போல இடையிடையே தடுமாறினான். உருவகத்தை நிரூபிக்க நிர்பந்திக்கப்படும் கவிஞனைப் போல. அது அப்படித்தான். ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு வானியல் நிகழ்வு. ஆனால் இந்த கதையை வேற எப்படி முடிப்பது? இன்று இச்சிறுநகரின் எல்லா படித்துறையிலும் நின்று ஓடுகிறது காவேரி. ஓட்டுச் சாய்ப்புக்குள் ஒடுங்கிய வீட்டில் மின்னலுக்காக தலை நீட்டி படுத்திருக்கும் ஒரு கருத்த உடல், களைத்து போன நாயனும். அவன் மீண்டும் கடல் கடக்க மாட்டான். அவன் ஈமச்சடங்கிற்கு புரோகிதர்கள் வரமறுப்பர். அவன் நினைவாக தபால் தலை வெளியிடப்படும். அவன் கண்டுபிடித்த தேற்றங்களில் பாதி நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டவை. அவன் இறந்து 50 ஆண்டுகளுக்கு பின் கண்டறியப்படும் இறப்பிற்கான காரணங்கள். அதன் பிறகு அவனது 4வது நோட்டு புத்தகம். அதன் பிறகு கருந்துளைகள், சரக்கோட்பாடு, காலவெளி பயணம், காவேரி அப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும். நான் ஒரு சின்ன கவிதையோடு முடிச்சிடுறேன். லாஸ்ட்டு முன்பணி காலம், 2015. சருவின் பசுஞ்சருவிடை உளுத்து நிற்கும் கைவிடப்பட்ட வீடு ஒன்று காட்டின் பகுதியாவதைப் போல. அதன் உடைந்த ஓடுகளும் பெயர்ந்த கற்களும் சிறிய பெரிய இலை நிழலில் இழைப்பாறும் நகப்பிறைகளாவதைப் போல.
அங்குலவிய நினைவுகள் இரவாடிகள் மட்டுமே அறியும் வாசனையாவதைப் போல, அங்கு நடந்த கொலை மண்ணடைத்து தூர்ந்த மலைச்சுமையாவதைப் போல, அதன் மொத்த கடந்த காலமும் ஒரு நிலக்காட்சியாய் மாறுவதைப் போல, அதன் ரகசியங்கள் அந்நிலக்காட்சி ஓவியத்தின் கித்தானைப் போல மறைவதைப் போல ஒரு புண் ஆறுகிறது. இது முன்பணிக்காலம். நன்றி.